ஹலோ மீடியா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சதீஷ். ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் டிஜே முனி. இன்னைக்கு என்ன நியூஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்? ஸோ வழக்கமாக ஏதாவது ஜென்ரல் நாலேஜ் சொல்லுவேன். ஜென்ரல் நாலேஜ் வந்து டெய்லி வந்து ஒன்று சொல்லிட்டா வந்து போர் அடிக்கும் பொழுது நீ லைட்டாக ஒரு ஃபிலாசபி ஒன்று சொல்லுவோம். ஓகேவா? ஒரு நாள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப சிரிச்சிடுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரும். என்ன வரும்? ரொம்ப சிரிச்சிட்டோம், நாளைக்கு எங்கேயாவது செம்மையாக வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரும். அதனால வந்து பார்த்தோன்னா அந்த சிரிப்பும் சரி, அந்த சந்தோஷமும் சரி, கொஞ்ச நேரம் தான் வந்து நீடிக்குது நம்மகிட்ட. ஆனால் வந்து நம்ம எதனா கஷ்டப்படும் போது வந்து பார்த்தோன்னா அந்த கஷ்டத்தை மட்டுமே நடிச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, அப்போ நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா? இனிமேல் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றது தான் வந்து தம்பி வந்து. அதான் அப்படி யோசிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்பமும் துன்பம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமம் தான். திருப்பி இருந்து துன்பம் இவர் ஒருத்தர் ஆனவோட அப்படி தான் பாட்டு போயிட்டு பாரு. இன்பமும் துன்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது எல்லாமே. ஓகேவா? அதனால் வந்து லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. ஸோ போன முறை வந்து பார்த்தீங்கன்னா காமராசரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் பற்றியான ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று நான் வந்து படித்தேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ஜிஆர் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கூட நாடகத்தில் நடித்த ஒரு நாடக நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டத்தில் இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும் தலைவராகிற ஒருத்தர் வந்து அப்போ கூட இருந்திருக்காரு, எம்ஜிஆரோட கூட இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவசர அவசரமாக கோட்டைக்கு போகணும் அப்படின்றதுக்காக வெளியே வந்தோடனே இவரை பார்த்துருக்காரு. எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் வந்தது காரணமாக அவங்க குடும்பமே வந்து பட்டியலில் இருக்குது. அது வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்து ஏதாவது சின்ன உதவி கேட்கணும் அப்படின்னு அவர் வந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் இவர் சாப்பிட்டு போகணுன்னே அந்த கூட அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சரி சாப்பிடுங்கன்னா சார் என் குடும்பமே பட்டியலில் இருக்குது, நான் எப்படி சார் சாப்பிட முடியும் அப்படின்றப்போ அவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை செயலர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஸோ மறுபடியும் வந்து கிளம்புறாரு, வெளியே கிளம்புறாரு. ஸோ இந்த முறையாவது வெளியே வந்து நின்னா கண்டிப்பாக கேட்பாரு, நம்ம கேட்டலாம் உதவி அப்படின்னு வந்து அவர் நினைச்சிருக்காரு. ஸோ அந்த டைமில் மறுபடியும் வந்து எம்ஜிஆர் வந்து அவரை பார்த்துட்டு அவர் பார்த்து காரில் ஏறிட்டு இருக்காரு. காரில் ஏற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐயோ என்ன ஆச்சு அப்படின்றப்போல ஒரு ஃபீல் வந்திருக்கு. எம்ஜிஆர் அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் காமிக்கல. எம்ஜிஆர் எந்த ரியாக்ஷனும் காட்டல. கூட இருந்த எம்ஜிஆரோட ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, நீ பெருந்தலைவராக இருக்கிற ஆரம்பி வேலையாக. ஸோ அவர் வந்து சரி விடு, நான் உனக்கு ஒரு ₹500 தரேன், அதை வச்சு உங்க குடும்பத்தை பார்த்துக்கணும்னு இவர் கொஞ்சம் சுதாரிச்சிருக்காரு. கொஞ்சம் தொழில் போய் அந்த கார் நின்றுருக்கு. அப்போ ₹500 பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் தொழில் போய் அந்த கார் நின்றுருக்கு. அந்த கார் நின்றவனே எம்ஜிஆர் இப்படி தலையை வெளியே காமிச்சு அவர் அழைச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் தள்ளியே வந்து நின்றுருக்காரு, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு அழைச்சிருக்காரு. அப்படி வந்தோடனே அவரோட பேக்கெட்ல வந்து ஒரு கவர் வச்சிருக்காரு எம்ஜிஆர். ஸோ அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹10,000 வந்து அவர் வச்சிருக்காரு. ஸோ எம்ஜிஆர் அப்போ தொகைக்கு அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்? ஆமாம். ஸோ அவர் வந்து வந்து எம்ஜிஆர் வச்சோடனே அவர் ரொம்ப தாங்க முடியாமல், சந்தோஷம் தாங்க முடியாமல் அவர் கிளம்பிட்டாரு. மறுநாள் வந்து ஆரம்பி போயிட்டு எம்ஜிஆர் கிட்ட கேட்டுக்காரு, இது போல அண்ணே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் வந்தார், நீங்கள் அவரை சாப்பிட சொல்லிட்டீங்க, பட் ஆனால் வந்து அதுக்கப்புறமும் வந்து பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஸோ நீங்கள் திடீர்னு அவரை அழைச்சி வந்து இது போல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அப்போ வந்து எம்ஜிஆர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எப்போவுமே வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து நான் கஷ்டப்படுறேன்னு அவங்களை வந்து உதவி நம்மக்கிட்ட வந்து கேட்க வைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரிஞ்சு நாமளே வந்து அதை வந்து கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து நான் படிக்கும் போது உண்மையாகவே வந்து இப்படியெல்லாம் ஒரு தலைவர் வந்து இருந்திருக்காங்களா கண்டிப்பாக வந்து பெரிய தண்டனை கிடைக்கும். ஓகே. ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு சினிமா நியூஸ் நம்ம மக்களுக்காக. அதாவது 1/2 மாரி. ஓகே. ஆமாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தலை தளபதி எல்லாமே வந்து பெண்கள் மத்தியில் பயங்கர ரீச்சாக இருக்காங்க, தெரியுமா? தெரியும் தெரியும். ஒரு பக்கம் தளபதி, ஒரு பக்கம் தலை, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலக மக்களே வந்து தலையில தூக்கி கொண்டாட போகிறாங்க. இது வந்து சாத்தியமாக போகிறது. அதாவது முக்கியமாக பெண்கள், முக்கியமா பெண்கள் அதை மென்ஷன் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா தளபதியை பத்தி ஒரு ஒரு பெரிய ஒரு பாராட்டு மழை வந்து அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா தலையை ஒரு கும்பல் செம்மையா பாராட்டுது. இதெல்லாம் வந்து அவங்க ரசிகர்களா அப்படின்னு பார்த்தா ரசிகர்கள் இல்ல. இது எல்லாமே வந்து பார்த்தா பெண்கள் மத்தியில வந்து செம்ம ரெஸ்பான்ஸ். ஏன் பெண்கள் மத்தியில இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ், எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு ரெஸ்பான்ஸ் ஏன் இவங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா,
இந்த பக்கம் வந்து நம்ம தளபதி வந்து பிகில் படத்துல அந்த சிங்கப்பெண்ணே சாங், சிங்கப்பெண்ணே அப்படின்ற சாங் வந்து பாத்தீங்கன்னா ஆண் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றப்ப அந்த வரிகள் எல்லாமே வந்து வரிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சொன்னாங்க. அக்னிச்சிறகு அந்த சாங் எல்லாம் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து தலையில தூக்கி கொண்டாடுற ஒரு கிரீடமா வந்து அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே போல இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்களை வந்து என்ன சொல்ற ஒரு பெண்களுக்கு மத்தியில ஒரு கால்பந்து ஆட்ட ஒரு கோச்சா வந்து இருக்காரு. அதனால வந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ். இந்த பக்கம் வந்து அப்படியே தலையை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நேர்கொண்ட பார்வை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெண்களை மையப்படுத்திய ஒரு படம், அதுல நடிக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வித்யா பாலன் பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து நம்ம ஹிந்தியில வந்து சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை வரலாறு வந்து நடிச்சவங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவனோட கணவன் வந்து பயங்கர தீவிரவாத செயல் செய்யற ஒரு கணவனை சாவடிக்கிற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிருக்காங்க. இன்னொன்னு வந்து அப்படியே தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா என் டி ராமாராவோட வாழ்க்கை வரலாறு நடிச்சிருக்காங்க. இது போல அவங்களோட கதை எல்லாமே பயங்கர ஒரு தேர்ந்தெடுத்து நடிப்பாங்க. அவங்க வந்து தலை கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலை அதாவது இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கிற ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறது எனக்கு வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லாமல் தலை வந்து பெண்களை வந்து எப்படி நினைக்கிறாரு, பெண்கள்லாம் எப்படி மதிக்கிறாருன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியான விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை வந்து ஒரு பெண்கள்கிட்ட நம்ம எப்படி பழகணும், ஒரு பெண்கள் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்றப்பல வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து நிறைய அடிக்கடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் உண்மையாகவே தளபதி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்பட ஒரு விஷயத்தை வந்து அவங்களோட தலைவர்கள் பண்ணுறாங்க. ரசிகர்கள் பண்ணுவாங்க இனிமேல் பண்ணுவாங்க. இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பெண்ணியம் ஒரு அதெல்லாம் வந்து பார்த்தா மதிக்கத்தக்க ஒரு ரசிகர்களா வந்து கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் மாறுவாங்க. ஓகே, நீங்க வந்து தலைய பத்தி சொன்னீங்க, அது வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியோட தலை. ஆமா, அப்ப கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை இருக்காருல்ல, கிரிக்கெட்ல தலை எப்பவுமே ஒரே தலை அப்படிலாம் இல்ல, கிரிக்கெட்லயும் ஒரு தலை இருக்காரு தோனி அவர்கள். ஓகேவா, அவரை பத்தின ஒரு நியூஸ் தான் சொல்லலாம்னா தோனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. தோனி கண்டிப்பா அரசியலுக்கு வருவாருன்றது வந்து பிரபல ஜோதியர் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. பிரபல ஜோசியர் பாலாஜி யாரு நம்ம இப்ப இந்த வேர்ல்டு கப்புக்கு பஞ்சாயத்து? கண்டிப்பா அவரே தான், அவர் தான் சொல்லுவாரு. வேற வேலையே இல்லையா? இதே பொழப்பாயிட்டாரா? என்ன பண்றது, அவரை பிடிச்சி எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வியூல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு. பாலாஜி அவர்களே, இவங்க எல்லாருக்கும் நீங்க கணிச்சு சொல்றீங்களா, உங்க ஜாதகத்தை நீங்க கணிச்சு இருக்கீங்களா? கணிச்சா அவர் வந்து 2019 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும், உங்களை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? அவர் அதை யோசிச்சிருந்தா வந்து அவர் எப்படி பார்த்து தெரியல. இட்ஸ் ஓகே, நியூஸை கட் பண்ணக்கூடாது. இப்போ தான் நான் சொல்ல வந்து இதை மறக்கிறேன்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவார் சொல்லிட்டாரு. அவர் எந்த கட்சியில் சேருவாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. எந்த கட்சியில்? பிஜேபி கட்சியில் தான் வந்து சேர போறாரு. இப்போ அவங்க தான் பிரதமராக அவங்க கட்சியில் ஆளுங்கட்சியில் சேரு. அது என்னவோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்க நியூஸ். தோனி அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும்ன்றத நீங்கள் எதனா நினைச்சா என் கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாமே வந்து நயன்தாராக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பெரிய ஹீரோ போல் தான் நடிப்பேன், ஆக்ஷன் அவதாரம் எடுப்பேன், மெசேஜ் சொல்லுவேன், நானும் வந்து தனியாக எனக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் வரணும் அப்படின்னு எல்லா நடிகையும் இப்போ விரும்புகிறாங்க போல. நீங்கள் யாருன்னு முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறீங்க, என் ரொம்ப சுற்றி வளைக்காதீங்க. ஆமாம், ஏன்னா சிம்ரனும் த்ரிஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட அதாவது நயன்தாரா வந்து இன்னைக்கு வந்து செம்ம வந்து பவர்ஃபுல்லான ஒரு லேடி கேரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணி அவங்களும் ஒரு ரசிகர் பட்டாளம் வச்சுட்டு இருக்கிறனால லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம த்ரிஷாவும் இந்த பக்கம் சிம்ரனும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிகா விட்டீங்களா? ஜோதிகாவுக்கு அப்பமா வச்சிருக்கேன். சரியா, இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து நம்மள வந்து இது போல கேரக்டர் எல்லாம் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணி இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து சிம்ரனும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. 80ஸ்ல சிம்ரன் ரசிகாத ஆள் யாராவது இருக்காங்களா? அதாவது அண்ணா அவர்கள். நான் 90ஸ் எனிவே அப்பலாம் நம்ம ரசிச்சோம்னா இப்போ கதை வேற. சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு லீடிங் ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விறுவிறுப்பாக இருக்காங்க. இதற்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் நம்ம ஜோதிகா அவர்கள். ஆமா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இது ட்ரெய்லரு, ஒரு லேடி சூர்யாவை பார்த்தா போல இருக்குது, சிங்கம் 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 சிங்கத்தை பார்த்தா போல இருக்குது. ஏதோ ஒரு முடி பண்ணி தான் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் காட்சி எல்லாம் பயங்கரமா இருக்குண்ணா, அதுல காமெடி சீக்வன்ஸ் அந்த சந்திரமுகி போல பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே சூப்பரா இருக்கு. எனிவே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார் வந்து இவங்களோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணாலும் கண்டிப்பா ஏமா தாயே ஒரு ரெண்டு படம் நச்சு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லா வந்து இனி சினி இண்டஸ்ட்ரியில வந்து வளம் வராங்க கண்டிப்பா. சரி, நெக்ஸ்ட் ஒரு நியூஸ் இருக்கு, நம்ம போக்குவரத்து டிராபிக்கை பத்திரம் ஒரு நியூஸ். இது வந்து ஸ்டாட்டிக்ஸோட சொன்னா தான் நம்ம ஆளுங்க நம்புவாங்க. ஓகேவா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வேறு ப்ரூஃப்லாம் இருக்கு என்கிட்ட. நம்ம மோட்டார் வாகன சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து திருத்தியே இருக்காங்க. 1988 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் வாகன சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருத்தி 1999 ஒரு திருத்த சட்டமாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று,
2000 ரூபாய் அபராதம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்தால் 2000 ரூபாய் அபராதம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாவாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சொல்லலாம். ஹெல்மெட் போடலன்னா எவ்வளோ அபராதம் தருவாங்க? 50 ரூபா குத்து வந்துருவோம்பா. ம், சில லைசன்ஸ் இல்லைனா? லைசன்ஸ் இல்லைனா ஒரு 100 ரூபாய் குத்து. 500 ரூபாய், அதாவது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். நீங்கள் வந்து போலீஸ் கையில் குத்துட்டு வரத பற்றி பேசக்கூடாது. ஓகேவா? 500 ரூபாய் அபராதம். இப்போ வந்து லைசன்ஸ் இல்லைனா 5,000 ரூபாய் அபராதம். ஓகே பாத்தீங்களா? இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இது பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ் 5,000 ரூபாயில வந்து இவங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு எவ்வளவு அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆம்புலன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து டிராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரும்போது எல்லாரும் வந்து லெஃப்ட் எடுத்து வழி விட்டணும், அது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல். ஆனால் வந்து நிறைய பேர் வழி விடாம டிராஃபிக், அதாவது ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி போய் ரொம்ப சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. ஆமா, அப்படி டிராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு வழி விடலைன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம். வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரும்போது பொதுவாகவே எல்லாருமே வந்து வழி விடுறாங்க. ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் கண்டிப்பாக எல்லாருமே ஓரம் ஒதுங்கி நிற்போம். இதை வந்து நம்ம வந்து இல்லை யாரும் வழி விட மாட்டாங்க அப்படிலாம் சொன்னால் அதை ஏற்றுக்க விட மாட்டேன். நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தா எல்லாருமே வழி விடுறாங்க. செகண்டாக சொன்ன பார்த்தியா, ஆனால் அதே ஆம்புலன்ஸ் கூடவே நம்மளும் ஸ்பீடாக போயிடலான்னு போறவங்க 99.9% இருக்காங்க. ஆமாம், அதில் 1% இவர் இல்லைன்றத கதை கொடுக்குற அப்படி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் வாகனம் ஓட்டினா, அதாவது பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் வேற யாராவது ஒரு வாகனத்தை ஓட்டி வந்தால் 25,000 ரூபாய். அப்பா இல்லை, அது கரெக்டான விஷயம் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தால் தான் அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த சிறுவர்கள் ஓட்டுறாங்க தெரியுமா, 3 ஆண்டு சிறை தண்டனை வேறு. ஓ, அதுவும் இருக்குது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறோம்னா சட்டங்கள் கடுமையானால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோன்றத கருத்தில் கொண்டு தான் இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இப்படிப்பட்ட சட்டத்தை நான் வரவேற்பேங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இது போல் சட்டங்கள் எல்லாமே வந்து வருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் யோசிக்க வைக்கிறது, அதாவது இது போல் சட்டங்கள் வந்து கடுமையானால் தான் வந்து பார்த்தா தண்டனைகள் வந்து குறையும். கண்டிப்பாக. ஸோ அதனால் அதை இப்போ குடிச்சிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் திரும்ப குடிக்கணும்னா 10,000 ரூபாய் ஒரு ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் திரும்ப குடிப்பான். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், குடிச்சிட்டு போகிறப்போ வாகனத்தில் போக மாட்டான் இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வரும். தமிழ்நாட்டில் இப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் வந்து ஆட்சி கவிழ்ந்துச்சு தெரியுமா? குமாரசாமி. எஸ், குமாரசாமி இஸ் கோ. அது எதுக்கு ரொம்ப லோ பிச்சில் பேசுகிறோம் நம்ம? இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து அந்த காங்கிரஸ் அந்த ஜனதா ஆட்சி தான் வந்து நடந்துட்டுச்சு. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட ஆட்சி அந்த கவர்மெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இவங்களோட ஆட்சியை வந்து கவிழ்க்கப்பட்டு இப்போ வந்து மோடி எடியூரப்பா வந்து உள்ளே வரப்போகிறார். இது இந்த ஆட்சி கவிழ்க்கிறதுக்கான காரணம் யாராக இருக்காங்க? அதுதான் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இவங்க வந்தோடனையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா அவங்களோட பீப்புள்ஸ் வந்து இங்கே உக்காடுறாங்கன்னா இதை வந்து நாங்கள் ரொம்ப பேச விரும்பல, நீங்களே யோசிச்சிங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் ஆட்சி கவுதி இங்கே கவிழ மாட்டேது அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் அதாவது மைண்ட் வாய்ஸை வந்து அப்படியே போப்பனா சொல்லிட்டு அப்படி இங்கே இதுக்கப்புறம்லாம் சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து நீயே பாராட்டிக்கிறாப்புல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போயிருக்குது ஆட்சி அப்படின்னு கரெக்டா போயிட்டு இருக்கா? அதுக்கு ஒரு மீம்ஸ் போட்டோம் போட்டுக்கிறான், ஏயா நீதான் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன, எப்படி அந்த சிஸ்டம் சரியாச்சு? வேற லெவல் அந்த மீம் கிரியேட்டர் கொண்டு வாங்கப்பா, எனக்கே அவரை பார்க்கணும் போல. இது இப்பெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ தர்பார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசனா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ் போடணும் சும்மா அப்படியே ஸ்டைலா அப்படி போறப்போல ஒரு சில ஒன்று அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வடநாட்டு போலீஸா வந்து ட்ரெஸ் அந்த அந்த கோட் வந்து வடநாட்டு போலீஸோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு ரஜினி. 25 இயர்ஸ் இந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு. இதுல வந்து ஐபிஎஸ்ஸா அவர் நடிக்கிறாரு. ஐபிஎஸ்ஸா நடிக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து அங்க போயிட்டு அங்க நடக்கிற குற்றங்களுக்காக அவர் இது பண்றாரா, இல்ல அங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து செகண்ட் ஹாப்ல அப்படியே தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வர போறாரா தெரியல. ஆனா இப்போதைக்கு அவர் மும்பை போலீஸா தான் நடிக்கிறாரு. கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம், ரஜினி சார தவிர வேற யாருமே வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு தாடி வச்சு நடிக்கிற ஒரே நடிகர் ரஜினி சார் தான். அவர் அண்டர் கவர்ல இருந்திருப்பாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ முருகதாஸ் எல்லாத்தையும் கவனிச்சாரு, அவர் தாடி இருக்கிறத கவனிக்கலையே. எனிவே வந்து பார்த்தீங்கன்னா தர்பாரோட ஸ்டில் எல்லாம் பயங்கரமா இருக்கு. சூப்பர் ஸ்டார் வந்து வேற லுக்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் லுக் ஒன்று வந்தது, இப்போ வந்து இது ஒரு லுக் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா யோகி பாபு கூட கிரிக்கெட் ஆடுறா போல ஒரு லுக் வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தர்பார் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற போல ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. எனிவே டேக் டைவிஷன்ல வந்து பார்த்தா உங்களுக்கான சிறப்பான நியூஸ் எல்லாமே கண்டிப்பா நாங்க கொடுக்குறோம் நம்புறோம். கண்டிப்பா சொல்றோம், வழக்கமா சொல்றதுதான் திரும்ப சொல்றேன். எந்தெந்த நியூஸ் வந்து உங்களுக்கு நல்லதாக போடுதோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துங்க. இதில் எதனா நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அது என்னமாரி நியூஸ், இதை எதனா வந்து தப்பு பண்ணியிருந்தா வழக்கம் போல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். கருத்துக்கள் வர வர தான் நாங்கள் திருத்தி கொண்டு நிறைய நியூஸை வந்து தர முடியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பில் பண்ண கிளிக் பண்ணுங்க. பாய்.